வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மறுபடியும் கண் எடுக்கிறதுக்காக தச்சநேந்தல் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஏரியாவில் வந்து பின்னாடி தான் கிடை அமர்த்திருக்காங்க. இங்கே கிட்ட போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, மாடு கொஞ்சம் பதட்டப்படுது. நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிற பாருங்கள், வீடியோவில் அப்படியே காமிக்கிற பாருங்கள் எந்தெந்த மாதிரி மாடுகள்லாம் இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம கன்றுகள் எதுக்காக இங்கே செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நானும் என்னோடய நண்பரும் வந்தோம். நம்ம வண்டி இங்கே நிற்கிது, அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் கன்றுகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நல்ல தெளிவான கன்றுகள், நல்ல பாய்ச்சல் குணமுள்ள கன்றுகள் தான் எல்லாமே. நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த எல்லா கன்றுகளும் ரிசல்ட். அதனால தான் நான் திரும்ப தேடி இங்கே வந்திருக்கேன். நான் முன்னாடி வந்துட்டு நமக்கு ரிசல்ட் தெரியாது, கன்று எப்படி வரும், என்ன பண்ணும், ஆளுகளை பார்த்தா பதட்டப்படுமா இல்லை அமைதியாக இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா முதல் முறையாக நம்ம கொடுக்குறோம், ரிசல்ட் ஆகுமோ ஆகாதோ அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம நம்பிக்கையாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து வந்தாச்சு. ஏன் அப்படின்னா, எடுத்துகிட்டு வந்த எல்லா கன்றுகளுமே ரிசல்ட்டு, எந்த கன்றுகளுமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகலை. இந்த இங்கே தான் நிற்கிது மாடுகள்லாம் பாருங்கள், அங்கே நிற்கிது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து நம்ம மாடுகள் எடுக்க போகிறோம். என் பின்னாடி தெரியுது இல்லையா, அதுதான் நம்ம கன்று எடுக்க போகிற கடை. மணி இப்போ ஒரு 8 மணி 9 மணி டைமிங் இருக்கும். நாங்கள் காலைல 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். இங்கே கடையை பார்க்குறதுக்கு ஆள் வரலை, அதனால் நம்ம பக்கமாக போக முடியல. எல்லாம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள், இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா, மாடுகள் வந்துட்டு ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டு எல்லாம் அடைச்சி வைப்பாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் சும்மா நிற்கிது மாடுகள். மாடுகள் வந்து அவங்க எதுவுமே பண்ணலை, ஃப்ரீயாக அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த மாடுகளெல்லாம் அமைதியாக ஒரு இடத்துல நிற்கிது, எங்கேயும் அங்கங்கே ஓடலை வைக்கலை, மற்ற மாடுகளோட சண்டைக்கு போகாமல் அமைதியாக நிற்கிது. இது வந்து மெயின் ரோடு, மெயின் ரோடு பக்கத்துலேயே நிற்கிது, எவ்வளோ அமைதியாக சாதுவாக நிற்கிதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த மாடுகளை ஒரு மாட்டை விட்டு ஒரு மாடை பிரிக்கவோ, நம்ம பக்கத்தில் போகவோ, புது ஆளுக்கிட்ட நேரங்க எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பாயக்கூடிய மாடுகளாக வந்து இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து தாய் தகப்பனை வந்து பார்த்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அது வந்து நம்ம வந்து அதோடய குணத்துக்காக மட்டும் இல்லை, அதோடய உடல் அமைப்பு, கொம்பு தலை அமைப்பு இதுகளுக்காகவும் நம்ம தாய் தகப்பனை பார்த்து எடுக்கிறது ரொம்ப அவசியம்தான். நம்ம எடுக்கக்கூடிய கன்றுகளை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து அந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா தெளிவான கன்றுகள், நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல உடலூட்டமான பசுவுக்கும் காளைக்கும் பிறந்த கன்றுகள், நல்ல கொம்பு ஆட்டமான மாடுகளை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்தளவுக்கு அசால்ட்டாக நம்ம வந்து கன்றுகள் எடுக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய கன்றுகள் ரிசல்ட் ஆகணும், அதே மாதிரி உருவத்திலேயோ அழகுலேயோ எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, தெளிவான கன்றுகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக கவனமாக இருப்பேன். நம்ம வந்து இப்போ இந்த கடையில் தான் வந்து கன்றுகள் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கடையை எடுத்து கன்றுகள் எடுத்திருந்தோம் இல்லையா, அதாவது பாண்டிக்கோனார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாவோட கடையில் எடுத்தோம் இல்லையா, அது வந்து இந்த இங்கே மாடு நிற்கிது இல்லையா, இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமாக அந்த கடையில் தான் நம்ம கன்று எடுத்திருந்தோம். இந்த மாடுகள் அந்த மாடு எல்லாமே ஒன்றா ஒரு இடத்துல மேயக்கூடிய மாடுகள் தான். ஆனால் அந்த மாடுகள் வந்து கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம ஐயாவோட மாடுகள் வந்து தனியாக அந்த பக்கமாக அந்த வேலி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கமாக அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த மாடுகள் வந்து அடைக்காமல் சும்மா ஃப்ரீயாக அனுப்பாடிதான். இங்கே ஒரு மா இங்கே ஒரு 50 மாடு நிற்கிது, அந்த பின்னாடி ஒரு 50 மாடு, எல்லாமே ஒன்று தான். தனித்தனியாக பக்கத்தில் அப்படியே இந்த காடு ஃபுல்லாகவே நிற்கிது மாடுகள். மொத்தமாக இங்கே ஒரு 500-1000 மாடுகளுக்கு உள்ளாக வந்து இருக்கும், அவ்வளோ மாடுகள் வந்து இங்கே இருக்குது. நல்ல வர்க்கம்னு சொல்லலாம், நல்ல புலிகுளம் ப்ரீட்லேயே நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடுகளாக தான் இங்கே இருக்கிறது எல்லாமே இருக்குது. நல்ல பால் குடித்து வளரக்கூடிய ஒரு கன்றுகளாகவும் இருக்குது. நம்ம வந்து பொதுவாகவே கிடை மாடு கிடை கன்றுகள்னு பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா உடம்பால் ஒல்லியாக இருக்கும், அதாவது ரொம்ப வாடலாக மெலிசான உடலோட அந்த மாதிரி தான் நம்ம கன்றுகளை வந்து பார்ப்போம். ஆனால் நம்ம எடுக்கிற கன்றுகள், நம்ம இங்கே செலக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கன்றுகள் எல்லாமே நல்ல பால் குடித்து திமிரா உள்ள கன்றுகளை தான் நம்ம வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளால் பக்கமாக போக முடியாது, ஏன்னா எல்லா மாடும் சேர்ந்து நம்மளை பாயிர விரட்டுச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் நான் பக்கத்தில் போகலை, தூரமாக நின்று காமிக்கிறேன். கிடைக்காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு முடிஞ்ச வரை நான் என்னால் எவ்வளோ தூரம் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பக்கத்தில் போய் கன்றுகளை வந்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். நல்ல தெளிவான கன்றுகள் தான், ஒரு 5 கன்றுகள் நமக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கழித்து நான் வந்து ஏற்றிட்டு வருவேன். ஏன்னா இப்போ வந்து மழை காரணமாக நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இங்கேருந்து ஏற்றிட்டு வந்து நம்ம வீட்டில் கட்டுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மழை பெஞ்சு அங்கே சகதி அது இதுன்னு இருக்கிறதுனால கொண்டு போய் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு சிரமமாயிரும் இல்லையா. அதனால் கொஞ்சம் மழை ஃப்ரீயாகட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். 1-2 வாரங்கள் போகட்டும், கண்டிப்பாக கன்றுகள் எடுப்போம். நம்ம வந்து இப்போ தேடி தான் வந்திருந்தேன் நான், சரி பக்கத்தில் ஏதாவது கன்றுகள் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு
நம்ம ஐயா கிட்டே கேட்டிருந்தேன், நம்ம ஏற்கனவே கன்று எடுத்தவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் தான் கூப்பிட்டார், இந்த மாதிரி நிற்கிதுப்பா நல்லா நம்ம கடை மாதிரி நல்லா ரிசல்ட் ஆகக்கூடிய கன்றுகள் தான், வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படின்னாரு. வந்து பார்த்தோன்னே நமக்கு வந்து கன்றுகளை பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது, நம்ம ஏற்கனவே எடுத்த கன்றுகளோட வளர்த்தி ஹைட்டு, அதோட முக அமைப்பு, அதோட குணங்கள், அதாவது பாயிறது, உதைக்கிறது. நம்ம மேக்ஸிமம் வந்து பாயிற மாடை மட்டும் எடுக்கிறது இல்லை, உதை இருக்கா, மாட்டோட உடம்புல கூச்சம் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்ப்பேன். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறதுல அதுவும் ஒன்று. அதாவது இப்போ நம்ம வால் எடுக்கிறோம், இல்லை வால் எடுக்காமல் சும்மா பின்பக்கமாக போகிறோம் அப்படின்னா காலத்துக்கு உதைக்கணும், உதைக்கிற நினைப்பு வந்து அந்த கன்றுக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி உடம்புல இப்படி நம்ம தொடுறோம் அப்படின்னா உடம்பு வந்து நெளிச்சு கொடுக்கணும், ஒரு நெளிச்சு குடிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அதுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து அது சரியாக வரும். நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். எடுக்கும் பொழுது நம்ம அதெல்லாம் கவனிக்காமல் சும்மா ஏனோ தானோன்னு எடுத்துட்டோம்னா பின்னால் வந்து நமக்கு அது ரிசல்ட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக போயிடும்.